நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். வாக்கு தத்தங்களை நம்ம தியானிக்கும் பொழுது, அவைகளை உரிமை பாராட்டி ஜெபிக்கும் பொழுது, அந்த வாக்குரைத்த கர்த்தர் தான் சொன்னதிலே உண்மை உள்ளவராய் இருக்குந்து அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி நம்ம ஜெபிக்க, அந்த வாக்கு தத்தங்களை அறிக்கையிட பழகி கொள்ள வேண்டும். ஹைவே டபர்னாக்கல் மினிஸ்ட்ரீஸ் பிரசன்ஸ் டிரான்ஸ்பர்மேஷன் டைம் எவ்ரி தர்ஸ்டே அட் 7:30 PM. டோன்ட் மிஸ் இட் ஆன் ஜெபம் டிவி. பிரியமானவர்களே, உங்களை எல்லாம் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற பெரிய ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணிடலாம். அன்புள்ள ஆண்டவரே, உங்கள் வசனம் எங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஸோ இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் வந்து ஒரு உயிர் மீட்சியை கொடுக்கும், புது பலனை உண்டு பண்ணவும். ஆண்டவரே, அவங்களுக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுக்கும். ஆண்டவரே, சுவாமி, வாழ்க்கையில் மாற வேண்டியவைகளை மாற்றும். உங்கள் வசனம் வந்து எங்களோடு இடைபடும்படி எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தையின் பலத்தினாலே நாங்கள் பலனடையும், திருப்தி அடையவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருங்க. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்னொரு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தேவனுடைய வசனங்கள் வந்து நமக்கு ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது, விசேஷமாக வாக்கு தத்தங்களை நம்ம தியானிக்கும் பொழுது, அவைகளை உரிமை பாராட்டி ஜெபிக்கும் பொழுது, அந்த வாக்குரைத்த கர்த்தர் தான் சொன்னதிலே உண்மை உள்ளவராக இருக்குந்து அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் ஆகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்கள். அதனால் அந்த வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி நம்ம ஜெபிக்க, அந்த வாக்கு தத்தங்களை அறிக்கையிட பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு, என்னுடைய வாழ்வில் நிறைய நேரம் சோர்வு வந்துடும், பலவீனங்கள் வந்துடும், சரீரத்தில் வியாதிகள் போல் வந்துடும். அந்த மாதிரி நேரத்துலலாம் எழுந்து நிற்பதற்கோ, ஓடுவதற்கோ, உழைப்பதற்கோ, ஊழியம் செய்வதற்கு பலனே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த நேரத்துலலாம், ஐயோ நமக்கு இப்படி ஆயிடுச்சு, பலவீனமாக இருக்கே, சோர்வாக இருக்கே அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி தள்ளிட்டு நான் வாயிலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, ஆமேன். ஸோ அந்த வார்த்தையை சொல்லி சொல்லியே, ஆமேன், இவ்வளோ நாள் ஊழியத்தில் ஓடிட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் அப்படி தான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. ஸோ இது என்னென்னா, ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை நமக்குன்னு உரிமை பாராட்டி அறிக்கை பண்ணுகிறோம். அல்லேலூயா. இது யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு பொன்மொழி அல்ல, இது ஒரு கோட் இல்லை, ஒரு ரெஃபரன்ஸ் இல்லை. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு வாக்கு தத்தம். அப்போது அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது, அந்த வார்த்தைக்கு பின்பாக ஆண்டவர் இருக்கிறார், தான் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அதனால் இன்றைக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்போகிற வாக்கு தத்த வசனத்தை நல்ல தியானத்தோடு கேளுங்க, நல்ல ஒரு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஜெபிக்கும் பொழுது அது வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாகவே அந்த வாக்கு தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29 கடைசி வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த ஒரு வசனத்தில் மூன்று ஆசீர்வாதங்கள் வர்றதை பார்க்கணும். ஒன்று பலன், ரெண்டாவது சமாதானம், மூன்றாவது ஆசீர்வாதம். ஸோ இன்றைக்கி விசேஷமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலனை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஸோ இந்த சங்கீதம் 29 ஒரு விஷயம் நம்ம வாசிப்போம் அப்படின்னா, நீங்களும் உங்கள் வேதாகமம் இருக்குன்னா நீங்கள் வாசிக்கலாம், இல்லை என்னோட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் ஒரு விஷயம் வாசிக்கிறேன், அப்போது அந்த சங்கீதம் முழுவதுமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பது நமக்கு எளிமையாக புரியும். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்,
கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிப்பார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த முழு சங்கீதத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய பலன் எப்படிப்பட்டது அப்படின்றத அங்கே கொடுக்கப்படுகிறத பார்க்குறோம். எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய ஆண்டவர். விசேஷமாக இன்றைக்கி அந்த ஆண்டவர்லேருந்து புறப்படுகிற அந்த சத்தம், தேவனுடைய அந்த வார்த்தையினுடைய பலன் என்ன, அவரிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையினுடைய சத்தத்தினுடைய அந்த பலன் என்ன என்பதை தான் நீங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு 7 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு 7 டிஸ்கிரிப்ஷன்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதில் ஒன்றொன்றா பார்ப்போம். இதை பார்க்கும் பொழுது அந்த வாக்குத்தத்த வசனம் நமக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியறதுக்கு ஏதுவாக இருக்கும். முதல்ல பார்க்குறோம், அவருடைய சத்தம் தண்ணீர்கள் மேலே துணிக்கிறது. இப்போ தண்ணீர் என்று பார்க்கும் பொழுது ஆழக்கடல்கள், இன்றைக்கி அறிவியல் ரீதியாகவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வேறு எந்த ரீதியிலையும் பார்த்தோம்னா, அதிகமாக நம்ம இன்னும் ஆராய்ந்து பார்க்க முடியாமல் கிடக்கிற இடங்களில் ஒன்று வந்து தண்ணீர்கள். இந்த உலக நிலப்பரப்பில் 3/4 வந்து தண்ணீர்கள் தான் சூழ்ந்திருக்குது. அந்த தண்ணீர்களில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், ஜீவஜந்துக்கள், உயிரினங்கள், இவைகளெல்லாம் குறித்து நம்ம இன்னொரு 10% கூட தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. உண்மையாகவே அதுதான். கொஞ்சம் கூட ஒரு 10% கூட நம்ம இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் அவ்வளோ இருக்குது. அப்போது தண்ணீர்கள் எதை குறிக்கிறது அப்படின்னா, மனுஷனுக்கு புரியாத, மனுஷனுக்கு தெரியாதவைகளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. நம்ம வெளிப்படுத்துறதில் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தை ஆட்டி படைக்க ஆக்கிரமிக்க வரக்கூடிய இந்த மிருகங்கள், துஷ்டங்கள், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை கொண்ட அநேகம் காரியங்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சமுத்திரத்திலேருந்து எழுமினது அப்படின்னு தான் போட்டிருக்கும். அப்போது மனுஷனுக்கு அறியாதது மட்டும் அல்ல, மனுஷனையே ஆட்கொள்ள மனுஷர்களை விழுங்கத்தக்கதான அசுத்த வல்லமைகள் எல்லாம் எங்கே இருக்குன்னா, அந்த தண்ணீர்களில் இருக்கிறது. அப்போது ஆண்டவர் வசனம் சொல்கிறது, அப்பேற்பட்ட துஷ்டமான கொடூரமான இடமாய் அந்த தண்ணீர்கள் இருந்தாலும் அவைகளின் மேலேயும் கர்த்தருடைய சத்தம் துணிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா, ஆமென். இந்த 10th வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். ஒரு பயங்கரமான சுனாமி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இல்லை பயங்கரமான பெரிய பெரிய அலைகள் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை வந்து பயங்கர சூறாவளியான புயல் அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம், பெரிய பெருவெள்ளம் வருது. அப்போது அந்த மாதிரியெல்லாம் பார்த்தா நம்மலாம் பயந்து நடுங்க வேண்டி நேரிடும். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட கொடூரமாய் மும்முரமாக இருக்கக்கூடிய அந்த அலைகளையும் கொந்தளிக்கிற கடல்களையும் மேலே கூட கர்த்தர் அமர்ந்திருக்கிறாராம். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருடைய அந்த பவர் யோசிச்சு பாருங்க. ஸோ முதல் காரியம், அறியப்படாத எதுவாக இருந்தாலும், இல்லை ஆட்கொள்ள வருகிற எதுவாக இருந்தாலும், கர்த்தர் அவைகளின் மேலே தன் சத்தத்தை துணிக்க பண்ணி அவைகளை அடக்குகிறார். அல்லேலூயா. ஸோ முதல்ல நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் கூட அறியப்படாத காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஐ மீன், இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி தாண்ட போகிறோமோ, இது எங்கே போய் முடிய போதோ அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கலாம். இல்லை நமக்கு விரோதமாக நிறைய ஆயுதங்கள் எழும்பலாம், மனுஷர்கள் எழும்பலாம், மந்திர மாந்திரிகங்கள் எழும்பலாம், அசுத்தாவிகள் வரலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அப்போது நம்முடைய சக்திக்கு, நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டவைகளாக இருந்தாலும், நம்மை விழுங்க பார்க்க ஒடுக்க எழும்புகிற சத்துருக்களாக இருந்தாலும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் அவைகளின் மேலே தன் சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார். தேவன் ஆளுகை செய்கிறார். முதல் காரியம். ரெண்டாவது பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. இப்போது ஆண்டவருடைய சத்தத்திற்கு, அந்த ஆண்டவர் வாயிலிருந்து பிறக்கிற அந்த வார்த்தைக்கு மிகுந்த வல்லமை உண்டு. அந்த பவர் பயங்கரமான பவர். அதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். அதாவது
பவர்ஃபுல்லாக இருக்கிற எல்லாமே மெஜஸ்டிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது வல்லமை பொருந்தின எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகிமை வாய்ந்ததாய் மகத்துவம் உள்ளதாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. சிலருக்கு வல்லமை நிறைய இருக்கும், ஆனால் அது வந்து மகத்துவம் உள்ளதாய் தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய அந்த சத்தம் எப்படிப்பட்டதுன்னா அது வல்லமையும் நிறைந்ததாக இருக்கிறது, மகத்துவம் நிறைந்ததாகவும் இருக்கிறது. அந்த வல்லமை தான் செய்ய வேண்டியவைகளை செய்ய திராணி உள்ளதாக இருக்கிறது. அந்த மகத்துவம் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்படுகிற வகையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம், ஒரு இடி முழக்கம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடி முழக்கம் வந்து மனுஷனுடைய இடைபடுதல் இல்லாமல் இயற்கையாகவே நடக்கிற ஒரு காரியம். இப்போது எவ்வளோ சத்தமாக ஒரு பெரிய பெரிய கான்சர்ட் மாதிரி பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் போட்டு அங்கே அப்படியே தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் வாட்ஸில் பயங்கர சவுண்டு வந்து கொண்டிருந்தால் கூட, அப்பேற்பட்ட பெருந்தொனி இருக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு இடி இடிச்சிச்சுன்னா அது கேட்காமல் இருக்கவே இருக்காது. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த இடியின் சத்தம் கேட்கும். அப்படிப்பட்டு தான் இடியோட வல்லமை. அப்போ பாருங்கள், இடி அந்த சத்தத்துக்கு பவனும் இருக்குது, அது மகிமையானதாகவும் இருக்குது இல்லையா, அது மாதிரி. ஸோ கர்த்தருடைய சத்தத்திற்கு அந்த ஒரு காரியம் இருக்குது. It has power and is also full of majesty. அப்போ ஆண்டவருடைய இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் நேராய் வரும் பொழுது, அவருடைய சத்தம் துணிக்கும் பொழுது அது வல்லமை உள்ளதாய் புறப்பட்டு வந்து தான் செய்ய வேண்டியவைகளை செய்ய ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் போல பலவீனமாக இருக்கிற நேரத்திலலாம் நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணி சொல்லணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போது அந்த வார்த்தை என்ன பண்ணுது, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து உங்கள் ஆவியில் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணி, ஐ மீன் உங்களையும் அறியாமல் சரீரத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது, உங்கள் சிந்தனைக்குள்ளே ஒரு மாற்றத்தை அது உண்டு பண்ணுகிறது. அப்போது உங்கள் சரீரம் டயர்டாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் வியாதிப்பட்டதாக இருந்திருக்கலாம், அதெல்லாம் உண்மை தான். ஆனால் ஆண்டோட வார்த்தை அதையும் மேற்கொள்ளுகிற வல்லமையுடையதாக காணப்படுகிறது. ஸோ அப்போது இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பேசியிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் இப்படிப்பட்டதாக இருக்குது. அது வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகளை வல்லமையோடு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்படும் வகையில் மகிமையாகவும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தானியலை தூக்கி சிங்கங்களின் கெபியில் ஆண்டவர் போட்டு விட்டுறாருல, அந்த போட்டுடுறாங்க. அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தானியலை தூக்கி சிங்கங்களின் கெபியில் போட்ட சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது அங்கே ஆண்டவருடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டது அப்படின்னா, ஒரு தூதனை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை கட்டிடுறார். அது வந்து அந்த குகைக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம். அது கர்த்தருடைய வல்லமைக்கு அடையாளம். எப்பேற்பட்ட துஷ்ட மிருகமாக இருந்தாலும் அது ஆண்டவுடைய கரத்தில் தான் இருக்குது, அவருடைய வல்லமைக்கு அடையாளம். ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவத்துக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, ராஜா வந்து தானியல் உயிரோடு வந்ததை பார்த்தோன்னே தானியல் ஆராதிக்கிற இந்த தேவனை தவிர உண்மையான தேவர்கள் வேறு யாரும் இல்லை, இந்த தேவனுக்கு முன்பாக எல்லாரும் பயந்து நடுங்க வேண்டும் என்று சொல்கிறாருல, அதுதான் மகத்துவம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கும் செயலுக்கும் மகிமையும் உண்டு, மகத்துவமும் உண்டு, வல்லமையும் உண்டு, மகத்துவமும் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதெல்லாம் சொல்லியிருக்காரோ அத்தனைக்கும் வல்லமை உண்டு, மகத்துவம் உண்டு. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர் அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி காத்துருங்கம்மா, அந்த வார்த்தையை நம்பி காத்துருங்க பிரதர். என்ன நடக்க போகுது அப்படின்னா, அவருடைய வார்த்தையின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவது மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தையினுடைய மாட்சிமையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் உங்களை எல்லாரும் முன்பாக கனப்படுத்தி நிறுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த வார்த்தை புரிய வரும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. இப்போ நம்முடைய இந்தியன் கான்டெக்ஸ்டில், ஐ மீன் ஸோ நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா, நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீக் வுட்டு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல தான் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இருக்குது அந்த செடார் ட்ரீஸ், கேதுரு மரங்கள் வந்து ரொம்ப உறுதியானவைகள், நல்ல வளர்ந்துருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல உயரமாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த நாட்களில் அரண்மனை கட்டுறதுக்கோ ஆலயத்தை கட்டுவதற்கோ கேதுரு மரங்களை தேடி போய் அறுத்துட்டு வருவாங்க. இப்போ பாருங்கள், கேதுரு மரங்களை வந்து அறுக்கிறது வந்து லேசுப்பட்ட விஷயம் இல்லை. இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் இந்த செயின்ஸெல்லாம் வச்சு பவர் மெஷின்ஸ் வச்சு வெட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா கூட அதை வெட்டி சாய்க்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அவகாசம் தேவைப்படுது. ஆனால் அந்த நாட்களில் ஃபுல்லாக லேபர் ஃபோர்ஸ், எல்லாம் மரத்தை அவங்களுடைய ஆயுதங்களை வச்சு வெட்டி அதை வந்து ஒரு மரத்தை கீழே தள்ளுறதுக்கு நாள் கணக்காகும்.
ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மரத்தை ஆண்டவருடைய வசனம் வார்த்தை வந்துச்சுன்னா அந்த மரம் முறிஞ்சு போயிடுது அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் முறியறது அப்படின்னப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு கரும்பு எடுத்து இப்படி முறிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி முறிக்கக்கூடிய ஆற்றல் அதாவது இந்த ஆண்டவருடைய வசனத்துக்கு இருக்குது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம் அப்படின்னா, இது வந்து இந்த கேதுரு மரத்தை வந்து உடைக்கிறது முறிக்கிறதுன்றது மனுஷனுக்கு முடியாதது அல்ல, ஆனால் மிகுந்த சிரமத்தோடு செய்ய வேண்டியது. ஆனால் அதை ஆண்டவருடைய சத்தம் லேசாய் முடிக்கிறது. அப்போ இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடினமான காரியங்களை அந்த ஆண்டவருடைய சத்தம் தேவ வார்த்தை நமக்கு லகுவாய் மாற்றி கொடுக்கிறது. அதுதான் இங்கே பார்க்குறோம். அல்ல அந்த கேதுரு மரங்களை முறிக்கிற கர்த்தருடைய சத்தம் அப்படின்னு நம்ம தியானிக்கும் பொழுது இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப லகுவாய் கர்த்தருடைய அந்த வார்த்தை வந்து என்ன பண்ணுதுன்னா, நமக்கு கடினமானவைகளை அவர் லேசாய் முடித்து விடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். இப்போ அக்கினி ஜுவாலையை பிளக்கிறது அப்படின்றது அறிவியல் ரீதியாக சயின்டிஃபிக்காக இம்பாசிபிள், முடியாத ஒன்று. சும்மா ஒரு கேண்டிலில் ஒரு அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது, கேண்டில் அந்த ஃப்ளேம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது வச்சு நீங்கள் கட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த அக்னியை ரெண்டாக பிரிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அது நீங்கள் வச்சுருக்க மீடியம்லாம் தாண்டி திருப்பி ஒன்று சேர்ந்துடும். அக்னி ஜுவாலைகளை பிளக்கிறது அப்படின்றது அறிவியல் ரீதியில் இம்பாசிபிளான ஒரு விஷயம். முடியாததையும் முடிக்கிறது ஆண்டவருடைய சத்தம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ முன்னாடி சொன்னேன், கடினமானதே லேசாகிறதும் கர்த்தருடைய சத்தம் தான், முடியவே முடியாதுன்றதையும் முடித்து காட்டுறதும் கர்த்தருடைய சத்தம் தான். அப்போ இன்றைக்கி அந்த தேவ சத்தம், அந்த ஆண்டவருடைய வார்த்தை, அவரால் அனுப்பப்பட்ட அந்த வார்த்தையினுடைய அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இதை தான் செய்ய போகிறது. கடினமானவைகளை லேசாய் முடித்து கொடுக்கறது மட்டும் இல்லை, முடியாத காரியங்களை அவருடைய வார்த்தை உங்களுக்கு முடித்து கொடுக்க போகிறது. ஆமென். அப்புறம் பார்க்குறோம், கர்த்தருடைய சத்தம் வனாந்திரங்களை அதிரப்படும். இப்போது ரொம்ப பெரிய ஒரு வனாந்திரமான ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வனாந்திரத்தில் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பெரிய ஜேசிபி மாதிரி ஒரு எந்திரம் போகுது அப்படின்னா, அந்த எந்திரத்தோட வெயிட்டு, அதில் இருக்க டீசல் என்ஜினோடைய வைப்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலத்தை வந்து அதிரப்படும், அவ்வளோதான். ஏன்னா வனாந்திரம் அவ்வளோ பெருசு, அந்த வைப்ரேஷன் வேறு எங்கேயுமே ஃபீலே ஆகாது, அந்த இடத்தோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டோடைய சத்தம் எப்படின்னா, அந்த வனாந்திரம் முழுவதையும் அதிர பண்ணுமாம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சத்தம் புறப்பட்டு வந்தால் மாறவே முடியாதவைகளை எல்லாம் கூட அந்த சத்தம் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. மாற்ற முடியாதவைகளை, அசைக்க முடியாதவைகளை அசைக்கக்கூடியதான் இந்த கர்த்தருடைய சத்தமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த சத்தத்தை எல்லாம், அந்த சத்தத்தினாலே உண்டாகிற விளைவுகளை எல்லாம் சங்கீதக்காரன் அழகாக விவரிச்சுட்டு அப்புறம் சொல்கிறாரு, இந்த சத்தத்தை உடைய இந்த ஆண்டவர், இவ்வளோ வல்லமையை தனக்குள்ள கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர், அவர் சொன்னால் என்னென்ன நடக்கும்னு சொல்லி விவரித்திருக்கிற இந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு பலன் கொடுக்கிறேன். ரெண்டு கையும் உயர்த்து ஒரு ஆமேன் மட்டும் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு பலன் கொடுக்கிறேன். அது எப்படி சொல்றார்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். இப்போ அந்த பலன் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டு காரியம் நான் உங்களோட இந்த பலனை குறித்து சொல்ல போறேன். முதல் காரியம், இந்த பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். இப்போ இது வந்து உங்களுடைய பலன் அல்ல, கேட்குறீங்களா? இது உங்களுடைய பலன் அல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் இயற்கையாக இருக்கிற பலன் அல்ல. நம்முடைய சரீரத்தினால் உண்டான பலனோ, இல்லை நம்முடைய படிப்பினாலே, நம்முடைய பொருளாதாரத்தினாலே, நம்முடைய பேக்ரவுண்டினால, நமக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்னால் உண்டாயிருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் பலன் அல்ல. இது மனுஷனால் வர முடியாத, தேவனால் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பலன். இந்த பலன் இன்றைக்கி நமக்குள்ள ஆவியானவர் என்ற ரூபத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் என்ற ரூபத்தில் இந்த பலன் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நீங்கள் ஆண்டவரோடு ஒன்றிணைந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்வை வாழும் பொழுது, கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது, அந்த தேவ பலன் இப்போ உங்களுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. அந்த தேவ பலன் என்ன பண்ணுது அப்படின்னா, தேவனோடு உங்களை ஒன்றிணைத்து, உங்களுக்குள்ளேருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தைகள், ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளேருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை வந்து தேவன் உங்களுக்குள்ளே, ஆவியானவர் உங்களுக்குள்ளே போட்டிருக்கிற ஒரு வார்த்தையாய் அந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அப்போ என்ன ஆகும் அந்த வார்த்தை அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு என்னென்னலாம் எபிலிட்டி இருக்குது. அப்போது ஆண்டவர்
உங்கள் சார்பில் உங்களுக்குள்ளிருந்து பேசி ஆண்டவர் முடியாதவர்களை முடிப்பார், மாற்ற முடியாதவர்களை மாற்றி கொடுப்பார், கடினமானவர்களை ஆண்டவர் லேசாய் முடித்து கொடுப்பார், சாத்தியமே இல்லாதவர்களை சாத்தியமாக்குவார். எப்படி? உங்களுக்குள்ளே இருந்து ஒரு பலத்தின் ஆவியாக உங்களுக்குள்ளிருந்து அவர் இடைப்பட்டு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் பிரியமானவர்கள் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும், குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடி, உங்கள் பிள்ளையால் உங்களுக்கு நிம்மதி இல்லை, ஐ மீன் வியாதி ரொம்ப மும்முரமாய் கொடுமையாக இருந்து கொண்டிருக்குது, வலி தாங்க முடியல உங்களால், இப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் எதிர்மறையான வார்த்தைகளை, அதாவது நெகட்டிவான காரியங்களை பேசக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த வலியிலேயே நான் செத்துருவோம் போல், கடைசி வரைக்கும் நான் கடன்காரனாக தான் இருப்போம் போல், இந்த கடன்லாம் எனக்கு மாறவே மாறாது, உங்களுக்கு தெரியாதுங்க, அவர்லாம் திருத்தவே முடியாது, இப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுறது போல. அப்போ என்ன தான் பேசணும் அப்படின்னா, நல்லா ஞாபகம், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், உங்களோடு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த சூழ்நிலையில் திருந்தாத ஒரு பிள்ளை, உண்மைதான், நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையினால் அவமானத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீங்க, வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னா அந்த பிள்ளையை சபிச்சு ஒன்றும் பிரயோஜனமாக போகிறதில்லை. ஆனால் என்ன பண்ணலாம்னா, வேத வசனம் அந்த பிள்ளையை குறித்து என்ன சொல்லுது, அதை வந்து விசுவாசத்தோடு உள்ளே இருக்க ஆவியானோட பலத்தோடு அறிக்கை பண்ணணும். அப்போ அந்த வேத வசனம் உங்களை பிள்ளை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னா, வேதம் சொல்லுது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளால் வரும் உனக்கு சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்போது அந்த பிள்ளைய வந்து இப்படி பண்ணுறான், இவன் வந்து என்ன பண்ணுறது, என் குடும்பத்தோட மானத்தை வாங்குகிறான், எனக்கு இவனால் நிம்மதியே இல்லை, நான் போய் சேர்ந்துட்டா போதும் அப்படின்னு பேசி பேசி நீங்கள் மரணத்தையும் நஷ்டத்தையும் தான் இன்னும் உங்களுக்குள்ளே அதிகரித்து கொண்டிருக்கீங்க. ஆனால் அந்த பிள்ளையை பார்த்து விசுவாசத்தோடு, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை, இந்த பிள்ளையால் சமாதானம் வரும், இது தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற பிள்ளை, இந்த பிள்ளையை கர்த்தரே போதித்து நடத்துவார் அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மாற்றங்கள் வரும். ஏன்னா இது உங்கள் வார்த்தையில், இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. எப்படி காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதோ அதுபோல் ஆண்டவருடைய வசனம் வார்த்தை வந்து உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையும் ஒரு அதிர்வுக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் திருப்பும். நான் சாட்சியெல்லாம் சொல்ல போனால் ஏராளமாக சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் உங்களுக்கு இதோட சொல்கிறேன், உங்கள் வாயிலிருந்து ஆண்டவரை மேலே இருக்க விசுவாசத்தின் வார்த்தைகள் தான் வரும், அதுதான் உங்களுடைய பலன். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்குறார் அப்படின்னா, இப்போது ஆண்டவரால் என்னென்னலாம் முடியும்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த பலனை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆண்டவர் ஊற்றிருக்கிறார். ஸோ ஆவியானவரை சார்ந்து நம்ம விசுவாசத்தோடு அந்த பலத்தை சார்ந்து நம்ம பேசும் பொழுது, காரியங்களை நடத்தும் பொழுது காரியங்கள் வாய்க்கச்சு. இதுதான் பலத்தை குறித்த முதல் காரியம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, தேவ பலன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறாரு அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஒரு ரேஸ் ஓட போகிறோம் அப்படின்னா அந்த ரேஸில் ஓடுறதுக்கு வேண்டிய அந்த ஸ்டாமினா, அந்த சரீரத்தினுடைய அந்த எபிலிட்டி, மைண்ட் செட்டு, ஐ மீன் இது எல்லாம் வந்து கர்த்தர் நம்ம கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு கொடுக்குறார் அப்படின்னா ஆண்டவர் என்ன ரேஸில் ஓட போய்க்க போகிறாருன்னு அர்த்தம். இல்லை ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு கொடுக்கல, ஆனால் ஆண்டவர் வந்து ஜெயிக்க வைக்க போகிறார் அப்படின்னா இதெல்லாம் இல்லாமல் எப்படி செய்கிறான்னா, ஆண்டவர் என் சார்பில் அவர் வந்து பந்தயத்தில் ஓட போகிறார். இப்போ நல்லா கவனிங்க, நம் சார்பில் கர்த்தர் செய்கிற காரியங்கள் நிறையா இருக்குது, ஆனால் அவர் நம் சார்பில் நின்று கொண்டு நம்மை செயல்படுத்துகிற காரியங்களும் நிறையா இருக்குது. திரும்பியும் சொல்கிறேன், நம்முடைய சார்பிலே கர்த்தர் நின்று செய்கிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. அதே போல் நம் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு நம்மை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் நிறையா இருக்குது. அப்போ இன்றைக்கு இந்த பலனை குறித்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவர் நாமத்தினால் ஒரு காரியம் சொல்கிறேன், சில யுத்தங்களை நீங்கள் தான் பண்ணி ஆகணும், சில போராட்டங்களை நீங்கள் தான் சந்தித்து வெற்றி பெற்று வரணும், சில இருளின் பாதைகளை நீங்கள் கடந்து தான் வந்தாகணும், நீங்கள் தான் கடந்து வரணும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சந்திக்க வேண்டிய பெலிஸ்தியனும், நீங்கள் சந்திக்க வேண்டிய எமோரியனும், நீங்கள் சந்திக்க வேண்டிய வேறு எந்த ஒரு ராட்சசனும் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அவனை சந்தித்து ஜெயித்து வெளிவருவதற்கான கிருபையை தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றுவார், தன்னுடைய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ நல்லா நம்ம கவனிச்சுக்கோங்க, இன்றைக்கி ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு,
தன் ஜனத்திற்கு தேவன் பலன் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, என்ன பாச சொல்ல வரீங்க, இனியிலேருந்து பயப்படாதீங்க, எந்த மனுஷனையும் பார்த்து பயப்படாதீங்க, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, உங்களை அச்சுறுத்துக்கிற காரியங்களை பார்த்து கலங்கி போகாதீங்க. அதற்கு மாறாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்றத வைராக்கியத்தோடு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு பாருங்கள். உங்களை அனுப்புறது கர்த்தர், உங்களுடைய பலன் அவருடையது. நீங்கள் அங்கே நீங்கள் நிற்க மாட்டீங்க, உங்கள் சார்பில் கர்த்தருடைய பலன் அங்கே இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதை ஜெபிப்பதோ, அதை பொருளாதார சூழ்நிலையில் சந்திப்பதோ, கடினமான குடும்ப பிரச்சனைகளை தாண்டி வருவதோ, எதுவாக இருந்தாலும் சொல்கிறேங்க, ஆண்டவருடைய பலன் உங்களுக்கு போதுமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது இந்த வல்லமையான சத்தத்தை உடைய தேவன் அந்த வல்லமையை, அந்த சத்தத்தை தன்னுடைய வசனம் என்ற அந்த வடிவில் உங்களுக்குள்ளே ஊற்றியிருக்கிறார். தன்னுடைய அபிஷேகம் என்ற வடிவில் உங்களுக்குள்ளே ஊற்றியிருக்கிறார். இன்றைக்கி அதை நம்ம உணர்ந்து கொள்வோம், அந்த தேவனுடைய அந்த பலனை பெற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு நியமித்து வச்சிருக்கிற ஓட்டத்தில் தைரியத்தோடு நம்ம ஓடுவோம். அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய வார்த்தை என்னும் வாக்கு தத்தம் என்னும் அந்த ஆயுதத்தை பிரயோஜனப்படுத்துவோம். தேவன் நம்மை வெற்றி சிறக்க செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி என் கூட சேர்ந்து நீங்களாம் ஜோமனு ஆயத்தமாகுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி 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 நன்றி, ஹல்லேலூயா. இப்பொழுதே நல்ல பலன் கொண்டு நல்ல ஆவில நிறைஞ்சு ஆமென் ஆண்டவருடைய நாமத்தினாலே அறிக்கைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், நான் இனி பலவீனன் அல்ல, நான் பலவான். வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது. ஹல்லேலூயா, பலவீனன் அல்ல, நீ பலவான். நல்லா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், நான் இனி பலவீனன் அல்ல, நான் ஒரு பலவான். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். இந்த வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது, ஏன்னா இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, நான் இது முதல் கொண்டு ஒரு பலவான். என்னை தேவன் தம்முடைய பலத்தினாலே என்னை பலப்படுத்தி இருக்கிறார். இனி நான் சோர்ந்து போவது இல்லை. எத்தனையோ மனுஷர்களுடைய துஷ்ட பேச்சுக்களை கேட்டு என் இருதயமெல்லாம் வாடி இருக்குதுன்னு சொல்கிற அன்பு சகோதரியே, இனி ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீ சோர்ந்து போகாத, நீ எழும்பி நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ உழைத்துக்கிட்டேன், எவ்வளோ நான் கஷ்டப்பட்டுட்டேன், ஆனால் எங்கே திரும்பினாலும் ஒரு இழப்பு, எங்கே திரும்பினாலும் ஒரு நஷ்டம், இவ்வளோதான் போல, என் வாழ்க்கையே இப்படி தான் போல அப்படின்னு சொல்லி அநேக நஷ்டத்தின் நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கிற அன்பு சகோதரனே, ஒரு வாலிப சகோதரன் நீங்கள், ஆண்டவர் உங்கள் மேலே தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. உன் மேலே இருக்கிற ஒரு கட்டை கர்த்தர் உடைக்கிறார். ஆமென். நீ செயல்பட முடியாதபடிக்கு உனக்கு விரோதமாக எழுப்பப்பட்டிருந்த அந்த ஆயுதத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாய்களை திறந்து தைரியமாய் சொல்லு, ஹல்லேலூயா, இதுதான் உங்கள் பிரச்சனை, உங்களுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறது, அதனால் உங்களால் செழிக்க முடியல அப்படின்னா நமக்கு என்ன ஆதாரம்? நம்ம வசனத்தை வச்சு ஜோம் பண்ணும். இன்றைக்கி உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுற வேத வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்தினால் அப்படியாக நம்முடைய பிள்ளைக்கு, ஆண்டவரே, இந்த வாலிப மகனுக்கு அவனுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை ஆயுதங்களையும் இயேசுவின் நாமத்தை கொண்டு முறியடித்து நிர்மூலமாக்கி போடுகிறேன். ஹல்லேலூயா. இது முதல் கொண்டு தேவன் அவரோடு கூட இருந்து அவரை பலப்படுத்தி, தகப்பனே, அவருடைய அந்த பிஸ்னஸ் லைஃப்பில் ஆண்டவரே இழந்ததற்கு ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வழிநடத்துதலை கர்த்தர் கொடுக்க ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஒரு புது பலனுக்காக, ஒரு திருப்பு முனைக்காய் ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாரோடும் இணைந்து இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எந்தெந்த இடத்துலலாம் சுவாமி பெற்றோர்கள் வந்து ஆண்டவரே சுவாமி அடிமைத்தனத்தில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே சுவாமி, அது மொபைல் அடிக்ஷனோ ஆண்டவரே, இல்லை ட்ரக்ஸோ, இல்லை லிக்கரோ ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை கொடுத்த கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆண்டவரே சுவாமி சமாதானத்தினால் நிரப்புவேன் சொல்லியிருக்கீங்களே, இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தையை நாங்கள் இன்றைக்கி உரிமை பாராட்டி அதை பிரகடனப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த பெற்றோர்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ அவர்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் அவர்களுக்கு பெரியதாக இருக்கட்டும் என்று செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்ற வார்த்தை இன்னைக்கு எங்களை தேர்ச்சி இருக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம், எதையும் தாண்டி நிற்க, எதையும் ஆண்டவரே தாண்டி அக்கறைக்கு வந்து சேர, ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி. அந்த உன்னத பலத்தை அறிந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்குன்னா சொல்லுங்கள், நாங்கள் நிச்சயமாக ஜெபிக்கிறோம். திரையில் தெரிகிற எண்களில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே போல் உங்களுடைய சாட்சிகள் இருக்கும் என்றால் எங்களுக்கு நீங்கள் எழுத மறவாதீங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயோ இல்லை ஒரு இமெயிலையோ நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.